இன்றுமா. நாம் இன்றைக்கி இன்றுமாவில் பார்க்க போகிறது பத்ரி சேஷாத்ரி. எப்பவும் சப்ஜெக்டை பேசுவோம், இன்றைக்கி யாரோ குறிப்பிட்ட ஆளை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஆளை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படின்றத விட இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பற்றி பேச வேண்டியிருக்க அப்படின்னு நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. இந்த பத்ரி சேஷாத்ரின்றது யார்? இவரெல்லாம் வந்து நம்ம பேரறிஞர் அண்ணாவை வந்து மட்டம் தட்டி பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டாராமா இவர். அவர் யார், அவரோட உழைப்பு என்ன, அவரோட அர்ப்பணிப்பு என்ன, அவரோட படிப்பு என்ன? அவர் பேரே வந்து பேரறிஞர்னு பட்டம் கொடுத்துருக்குறாங்கன்னா சும்மா கொடுப்பாங்களா? இவரெல்லாம் வந்துட்டு ஹீ ஷுட் பி கால்ட் அஸ் அன் இடியட்டாம். எப்போது ஹிந்தியை வந்து 3 மாதத்தில் படிச்சிடலாம், அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு. அதுக்காக இவர் வந்து ஒன்று இவர் அண்ணாவையே வந்து இடியட்னு சொல்லுவாராம். இவரெல்லாம் ஊடகங்கள் இன்னும் வெளிச்சத்துலேயே வச்சுருக்குது பாருங்கள். அந்த மமதை உண்மைதாங்க, அண்ணா சொன்னது தான். அண்ணா 3 மாதம் சொல்ல, 6 மாதம் சொன்னார், அதுவே தப்பு. கரெக்டுங்களா? அதுவே தெரில, அதுவே தப்பு. அண்ணா சொன்னார் 6 மாதம்தான் அப்படின்னார். ஏன்னா அதை சொல்லும்போது என்னிடம் ஒரு அறிஞர், உங்களுக்கு இந்தி கற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம், அது ஒன்றும் கடினமான மொழி அல்லவே, வெறும் 6 மாதத்தில் கற்றுக்கொள்ளலாமே என்று கூறினார். நானும் அவருக்கு பதில் கூறினேன், ஆமாம், அதில் 6 மாதத்தில் கற்றுக்கொள்ளலாம், அதற்கு மேல் அதில் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை என்று சொன்னேன் அப்படின்னு அண்ணா பேசியிருக்கார். அது 6 மாதம் சொன்னதையும் தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. உண்மைதாங்க, ஹிந்தியிலலாம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஹிந்தியில் படிக்கிறதுக்கு இலக்கியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இலக்கணமும் கிடையாது. எல்லா வார்த்தையும் அப்படியே இங்கிலீஷ்லேருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்கூல் அப்படின்னா இஸ்கூல் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் இருக்குது ஹிந்தியில். ஐயா நம்ம அண்ணா சொல்லும்போது என்ன சொல்லுவார், ஹிந்தியில் படிக்க ரயில்வே டைம் டேபிள் தான் இருக்குது அப்படின்னு பேர். வேறு எதுவுமே இல்லை அதில் படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கு இலக்கியம்னு ஒன்று வேணும், அதில் படிக்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார். இதை வந்து இன்றைக்கி இவரெலாம் வந்து பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு நம்ம நேரம். ஆமாம், இந்த பத்ரி சேஷாத்ரி அவரை கொண்டு போய் தமிழ் இணைய வழி கல்வி குழுவில் யார் போட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. இணையத்துக்கும் கல்விக்கும் தமிழுக்கும் இந்த ஆளுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, தமிழ் திரைப்படங்களில் ஹீரோ வந்து ஹீரோயினை முக்கி முக்கி லவ் பண்ணிகிட்ருப்பார். கடைசி சீனில் ஃபாரின் மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் வருவார், வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சீன் வருமே. அந்த மாதிரி ஒரு குரூப்புங்க 2010 வரை இந்த பத்ரின்றது யாருனே யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது அவரை. அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சு இந்த தமிழில் நம்ம யூனிகோடுன்னெலாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த யூனிகோடுக்கு எனக்கு தமிழ் தெரியல, யூனிகோடு அப்படின்னு சொல்கிற அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கணினியில் உள்ளே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேலை பார்த்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி. அவங்கள எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவரை கொண்டாந்து யார் போட்டாங்கன்னு தெரியல. நல்ல வேலை நம்ம தலைவர் ஸ்டாலின் வந்து அண்ணாவின் வழியில் பேசும்போது அண்ணாவை பற்றி தவறாக ஒருவர் பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் அந்த குழுவிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் இது வேறு. இதில் வேறு நம்ம மாலன் இருக்கார், ஒரு பத்திரிகை ஆசிரியர், அவர் வேறு சொல்லியிருக்கார், அண்ணாவே வந்து வசவாளர்கள் வாழ்க என்று சொல்லியிருக்கார், அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பதவியெல்லாம் பறிக்கக்கூடாது, மேலும் சில பதவிகளை கொடுத்து அழகு பார்க்க வேண்டுமா, ரொம்ப அவசியம் இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் கலைஞர் காலத்தில், கலைஞர் காலத்தில் தான் அவர் வந்து எல்லாருக்கும் பாவம் பார்த்துக்கிட்டு இருப்பார், எல்லாருக்கும் பாவம் பார்ப்பார், எல்லாரும் அவர் முதுகில் குத்துவாங்க. நம்ம தளபதி அந்த மாதிரிலாம் கிடையாது, யார் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கங்கே கரெக்டாக வைப்பார். அதனால் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இது பண்ணாதீங்க. முதல்ல யாகாவாராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு திருக்குறள் இருக்குது, அதை அப்படி அதை படிங்க முதல்ல. அதுக்கப்புறமா ட்விட்டர் போடலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம், வா கீபோர்டு இருக்குன்னு விரலுக்கு வந்ததெல்லாம் டைப் அடிக்கக்கூடாது. வரலாறும் தெரியாது, இந்த தமிழ்நாட்டின் அரசியல் என்னன்றதும் தெரியாது. உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் பேசுகிறதுக்கு இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் கிடையாது, அதை முதல்ல வச்சுங்க மனசில், சரிங்களா? இதுலேயும் பாருங்களேன், இவர் வந்து தமிழை வந்து வளர்க்குறாராம், கிழக்கு பதிப்பகம் எல்லாம் பேர் அழகாக வச்சுருக்காரு சார். அதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் வச்சுருக்காருங்க, ஹொரைசன் பப்ளிகேஷன். ஹொரைசனுக்கும் கிழக்குக்கும் என்னங்க சம்மந்தம்? ஹொரைசன்னா தொடுவானம்,
நீங்கள் தெற்கு பக்கமாக இருக்க கடலில் இப்போ கடற்கரையில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியக்கூடிய தொடுவானம், தெற்கு தொடுவானம், மேற்கு தொடுவானம், வடக்கு தொடுவானம், கிழக்கு தொடுவானம்னு நாலு தொடுவானங்கள் இருக்குது. நான் எட்டு திக்குன்னு எடுத்திங்கன்னா எட்டு தொடுவானங்கன்னு கூட சொல்லலாம். தொடுவானம்னு தமிழில் மொழிபெயர்க்காமல் அதுக்கு கிழக்கு பதிப்பகம்னு ஒரு மொழிபெயர்ப்பு வேறு. மொத்தத்தில் தமிழும் தெரியாது, இன்டர்நெட்டும் தெரியாது, அடிப்படையான நாகரிகம் கூட என்னன்னு தெரியாது. அதுதான் இந்த பத்ரி சேஷாத்ரி. அந்த பேரே கேட்டாலே அப்படியே காதலாக எரியுது. அந்த பேரோட குணங்கள் அப்படியே வருது பாருங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. நான் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்வோம். இது போன்ற பெரிய வாய் கொண்டவர்கள் தயவுசெய்து மூடிக்கொண்டு இருக்கவும். நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.